ஹலோ கேஸ், வெல்கம் பேக் டு மைண்ட் கிராஃப்ட் லெட்ஸ் ப்ளே சர்வைவல் 25th எபிசோட். இந்த கிராண்ட் எபிசோடு உங்களை வரவேற்கிறேன். இப்போது நாங்கள் கிட்டத்தட்ட 10 பேர் கிட்டே இருக்கோம். இருங்க, கரெக்டாக பார்த்துருவோம் எத்தனை பேர்னு. ஒரு 8 பேர் கிட்டே இருக்கோம். ஸோ இந்த எபிசோடு ஒரு மேசிவ் எபிசோடாக இருக்க போகுது. இந்த எபிசோடில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோம்பி வில்லேஜரை பிடிச்சி அந்த ஜோம்பி வில்லேஜரை நம்ம வில்லேஜர் க்யூர் பண்ணி வில்லேஜராக மாற்ற போகிறோம். இதுக்கான ப்ரொசீஜர் என்னன்றதை மோனவேல் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவான். ஸோ அதுக்கான ஐட்டம்ஸ்லாம் வந்து நாங்கள் ஒரு இடத்துல வச்சுருக்கோம். இப்போ எல்லோரும் அங்கே தான் போக போகிறோம். காய்ஸ் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் எங்களை. நீங்கள் நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணுங்கள். என்ன பிரணவ்? ஓகே, எல்லோரும் ஆ Guys, ஆர்மர் இல்லாதவங்களாம் என்ன ஃபாலோ பண்ணுங்க. ஆர்மர் ஆர்மர் இல்லாதவங்க ஓகே ஓகே. நான் தான் கொஞ்சம் தள்ளி வந்துட்டேன், அங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். ஒரு நிமிஷம் இருக்கு. இப்போ இந்த செஸ்டில் வந்து நமக்கு தேவையான பொருட்கள்லாம் இருக்குது. ஸோ ஜோம்பி வில்லேஜரை க்யூர் பண்ணணும்னா அதுக்கு சில போர்ஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது. இதை வந்து ப்ரூவிங் ஸ்டாண்டில் போட்டு நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே, இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு மோனவேல் பார்த்துப்பான். நம்ம வந்து அதுக்குள்ளே ஆர்மர் இல்லாதவங்களுக்கு ஆர்மர் சப்ளை பண்ணிட்டு வருவோம். ஆர்மர் இல்லாதவங்களாம் என்ன ஃபாலோ பண்ணுங்கள். லிட்டில் விக்டர், அதுக்கப்புறம் வேறு யார், டார்க் டெவில். வீட்டுக்கு பின்னாடி வாங்க, வீட்டுக்கு பின்னாடி. நீ ப்ரீவிங் பண்ற வேலையை பாரு மோனவேல். நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு கூட சீக்கிரம் இங்க இதுக்கு போறேன், ஜோம்பி லெஜ் ஜோம்பி ஃபார்முக்கு போறேன். அங்க இருந்து கூப்பிட்டு வரேன். பசிக்குதே. என்ன பண்றீங்க, வெளியே வாங்க, நான் பாத்துக்கிறேன். ஆர்மருக்கு தான் இங்க கூப்பிட்டு போறேன். இங்க வாங்க. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நகருங்க எல்லாரும் பின்னாடி போங்க. கிராசி கிராசி, நீ அவங்க கூட பேசுறதெல்லாம் வந்து புஷ் டு டாக் எனேபிள் பண்ணி பேசாத. என் கூட பேசும்போது மட்டும் புஷ் டு டாக் ஆன் பண்ண. இங்க வந்து செஸ்ட்ல எல்லாம் ஆர்மரும் இருக்கும். ஒரு ஹெல்மெட், ஒரு எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கோங்க. ஹெல்மெட் ஒண்ணுத்துல இருக்கும். எல்லாரும் வந்து ஆர்மர் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜோம்பி வில்லேஜரை போய் தேடுங்க. இங்க 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 சொல்லல, வெளியே போய் தேடுங்க. யாராச்சும் பாத்தீங்கன்னா உடனே வந்து எனக்கு வாய்ஸ் சேனல்ல இன்ஃபர்மேஷன் கொடுங்க. கிடைக்கிற வரைக்கும் எப்பா ஆர்மா போறது எவ்வளவு நேரம்யா? யார் கிட்ட நாய்ஸ் வந்துட்டே இருக்கு? மேன்ஹாட்டன், உங்க கிட்ட தான் நாய்ஸ் வருது. க்ரீப்பர் வெடிச்சிருச்சா? எங்க? ஓகே, வெள்ள வந்துச்சு.
சரி ஓகே, அது அப்புறம் பார்த்துக்கலாம். எல்லாரும் ஜோம்பி வில்லேஜ் எடுத்துடுங்க. ஜாம்பி கிரீப்பர் தான் நம்ம பரம்பரை விரோதி. ஓகே டன் 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 சூப்பர். பிரணவ் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரையும் பாரு, அவனுக்கு ஆர்மர் போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுறான். வந்துட்டானு ஓகே கைஸ், யார் கண்ணிலையாச்சும் ஜோம்பி லேஜர் பட்டுதா? யார் வீட்டுக்குள்ளலாம் தேடுறீங்க? வீட்டுக்குள்ளலாம் தேடுறீங்களே, அதான் பார்த்துட்டு இருக்கேன். பிரணவ் மைக் ஆஃப் பண்ணு, என் கூட பேசும்போது மட்டும் நீ மைக் ஆன் பண்ணு. மோனவேல் அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே நான் பாத்துறேன் எல்லாரும் இங்க வாங்க. போட் இல்லையே, ஓ மை காட். யாரும் அடிக்காதீங்க, நான் பழைய வீட்டுக்கிட்ட முதல் முதல்ல கட்டின வீட்டுக்கிட்ட இருக்கேன். யாரும் அடிச்சிடாதீங்க, யாரும் அடிக்காதீங்க. எஸ் தோ இங்க நான் அந்த பின்ன பிக் ஃபார்ம் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். அங்கதான் போகணும்னு அவசியம் இல்லை, இங்க கூட்டிட்டு வாங்க போதும். இந்த ஃபென்ஸ்க்குள்ள அடைச்சு வச்சிடலாம். இல்ல இவங்களை இப்போதைக்கு கியூர் பண்ணா போதும். இங்க கூட்டிட்டு வாங்க. ஓகே ஒருத்தன் சிக்கிட்டான். எங்க இன்னொருத்தன் எங்க? இங்க இங்க இதுக்குள்ள இதுக்குள்ள கூட்டிட்டு போய் விட்டுருங்க பசாம. இதுக்குள்ள இதுக்குள்ள ஃபென்ஸ்க்குள்ள லாக் பண்ணுங்க வச்சு. விட விடுங்க விடுங்க விடுங்க, பாத்துக்கலாம். போட்ல உட்கார வைங்க இப்ப, அவ்வளவுதான் அவ்வளவுதான். முடிஞ்சது முடிஞ்சு முடிஞ்சு. மோனவேல் ரெடியா? சூப்பர்ரா சூப்பர்ரா. கிராசி கிராசி கிராசி. தண்ணி தண்ணி ஊத்துங்க. வாட்டர் பக்கெட் யார்கிட்ட இருக்கு? இங்க ஒரு இது இருக்குமே, கிட்ட போகாதீங்க. சிம்பிள் வாட்டர் பக்கெட் ஐ காட் இட். யாராச்சும் ஒருத்தர் மேல ஏறுங்கயா. யாரு? கிராசி. கிராசி நீ தானே ஷீல்டு வச்சிருக்க, அதுல ஏறு. ஆ மேல மேல ஏறு மேல ஏறு. டேய் என்னடா எங்கேயோ போயிட்ட, இந்த பக்கம் வா இந்த பக்கம் வா. யாரா இந்த நேரத்துல? டேய் ஷீல்ட் ஆன் பண்றா, அடி வாங்குற பாரு.
சரி ஓகே மோனவேல் போஷன் ரெடியா? நீ அட்லீஸ்ட் இது போஷன் போஷன் எங்க கோல்டன் ஆப்பிள் அங்கேயில கூட ஓகே ஓகே மேலே யாரு மோகன் மோகன் இப்ப அதுக்குள்ளே வச்சு சரி பண்ண முடியுதா பாரு. போட்லயே வச்சு சரி பண்ண முடியதா பாரு. யாரும் கிட்ட போவாதீங்க. மோகன் எங்க இருக்க? இப்போ காலையில ஆயிடுச்சுன்னா இது அது கருகாம இருக்கிறதுக்கு ஒரு ரூஃப் வேணா ஒரு ரூஃப் மாதிரி போட்டுருக்கீங்க. ஓகே எனக்கு பிங்க் நார்மலாக ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல நீங்க ஒரு ஜாம்பி வில்லேஜ் பிடிச்சி வச்சிருக்கீங்களா அதை நான் க்யூர் பண்றேன். பண்ணிங்க வாங்க எல்லாரும். நான் பாத்துறேன் நான் பாத்துறேன். சீக்கிரம் விடியறதுக்குள்ள இதை சரி பண்ணுங்க. எஸ் ஹி இஸ் க்யூரிங். சரி வாங்க அவன் செத்துற போறான் அவனை போய் பார்க்கலாம். வீடியோ போகுது வீடியோ போகுது அவனை போய் சரி பண்ணலாம் வாங்க. எல்லாரையும் அவனை பாதுகாக்க முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா இதை கவர் பண்ணுங்க. அவனே டார்க்ல போய் நின்னுக்குவான் ப்ரோ. விட்டுருங்க விட்டுருங்க. ஓகே இவன் கியூர் ஆயிட்டான். சூப்பர் 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 சூப்பர். யாரா நீ என்னவா இருக்க? அது எங்க பாத்த மாதிரி இருக்கு. என்ன ரேட் பண்றாரு? ஓகே நீங்க ட்ரேட் பண்ணுங்க. நான் மோனவேல் கூட போய் அந்த இவன் என்னன்னு பாத்துட்டு வரேன். மோனவேல் அவன் அந்த இத பண்ணிட்டு போ. ஏப்பா சாமி இதா கொஞ்சம் பொட்டேட்டோ உனக்கு வேணுமா? எங்க அவன் ப்ரோ? இதுல தான் ப்ரோ இருக்கான். கியூர் பண்ணுங்க அவனை. அவன் கொஞ்சம் பொட்டேட்டோ தரேன் அப்பதான் வந்து இது சத்தோட இருப்பான். இதான் ரெண்டு பொட்டேட்டோ. ஓகே சூப்பர் 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 சம சம. இப்பதான் ப்ரோ நான் ஆஃப் பண்ணேன். நான் அவனுக்கு குடிச்ச எடுத்து வந்துருக்கீங்க. பின்ன அவன் எஸ்கேப் ஆக கூடாதுல்ல? சொல்ல இப்ப எப்படி அந்த வீக்னஸ் போஷன் பண்றது, எப்படி கோல்டன் ஆப்பிள் பண்றது, எப்படி கியூர் பண்றது? அதாவது
வீக்னஸ் போஸ்டன் போட்டோன்னா அவன் வந்து ஸ்ட்ராங் ஆயிடுவான், நம்ம கோல்டன் அப்படி தந்தோன்னா பியூர் ஆயிடுவான். ஓகே அதுதான், இப்போ வீக்னஸ் போஸ்டன் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை? வீக்னஸ் போஸ்டன் பண்ணுறதுக்கு நமக்கு கூகுளில் போடுறேன். அட பாய் உன்ட்ட கேட்டேடா. ஓகே 8 கோல்டு ஒரு ஆப்பிள் இருந்தால் கோல்டன் ஆப்பிள் பண்ண முடியும். அண்ட் தென் அந்த வீக்னஸ் போஷன் ஓகே இவன் வந்து இவனும் லைப்ரேரியன் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த வில்லேஜர்ஸை வச்சு இங்கே ஒரு வில்லேஜை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான போர்ஷன்ஸ் தான் அங்கே, ஐ மீன் ஐட்டம்ஸ் தான் அங்கே பின்னாடி இருக்குது. அதுக்கு முதல்ல இவனை அங்கே கூட்டிகிட்டு போகணும். எல்லாத்தையும் படுக்க வைக்கிறதுக்கு பெட்டு வேணும், சுற்றி வந்து செவ்வறு வைக்கணும். அப்புறமா எஸ் வில்லேஜ் வந்து ரெடி ஆகணும்னா அந்த இடத்துல பெட்டும் வில்லேஜர்ஸும் இருந்தால் போதும். ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்பர் ஆஃப் பெட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வில்லேஜர்ஸும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ நம்ம இவங்க ரெண்டு பேரையும் ஒரே இடத்துல கொண்டு போய் விட்டு அந்த இடத்துல பெட்ஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். நம்ம அடுத்த விஷயத்த பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கவுங்க அவங்கவுங்க என்ன பில்ட் பண்ணிங்களோ அதை வந்து இப்போ நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ ஐ எம் ஸ்டார்டிங் வித் சுஹேல். சுஹேல் இப்போ நீ பில்ட் பண்ணதை நீ காட்டலாம். சோ இது வந்து நீ மட்டும் பண்ணதா சுஹேல்? சும்மா மார்னிங் வந்து நம்ம பில்ட் பண்ணதானா. சோ பெருசா ஒண்ணும் இருக்காது. இப்போதைக்கு வந்து கீழ வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. அது இப்போதைக்கு நான் காட்டல, நான் அது காட்டப்ப நான் காட்டுறேன் கீழ. இல்ல பரவாயில்ல போய் பாப்போம். ஓகே சோ அதுல பெருசா ஒண்ணும் பண்ணல வந்து பாத்தீங்கன்னா தெரியும். சும்மா கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும். ஓகே இங்க ஆக்சுவலா என்ன பிளான்? ஸ்டோரேஜ் மாதிரி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது இன்னும் எக்ஸிக்யூட் பண்ணல. அதுக்கு நிறைய ப்ராப்ளம் வருது. இந்த சைட்லாம் வந்து நிறைய வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுது. அதனால அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நீங்க வந்து பில் பண்ணணும். வேற பெருசா உங்களுக்கு சொல்லிக்கிறது இல்லை இந்த ஹவுஸ்ல. ஓகே நெக்ஸ்ட் பாரத். ஓகே நெக்ஸ்ட் பாரத். யா எஸ் நீங்களே தான். நான் என்ன பண்ணிருக்கேன்னா உங்களுக்கு பெருசா பண்ணல. உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் காட்டலாம் ப்ரோ. ஓகே நைஸ் நைஸ் எக்ஸ்டீரியர். ரூஃப் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே பேசுங்க ப்ரோ. ஆ ஓகே ஹலோ ஆன் பண்ணிட்டேன். ஓகே சொல்லுங்க பேசுங்க ப்ரோ. ஹலோ ஹலோ ப்ரோ கேக்குதா? ஆ கேக்குது. இது அவ்வளவா ஒண்ணும் பண்ணல ப்ரோ, அவ்வளவுதான். ஓகே இங்க என்னெல்லாம் வச்சிருக்கீங்க? கண்டுபிடிச்சு குடுக்கறதுலயே கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். உங்களுக்கு டைமண்ட்ஸ் கூட கண்டுபிடிச்சு கொடுத்தேனே. யா ஆமா, நம்ம வந்து ஸ்ட்ரிப் மைனிங்ல வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு நம்ம பரத். நிறைய டைமண்ட்ஸும் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காரு. ஓகே ப்ரோ நெக்ஸ்ட் யார் பில்ட் பண்ணிருக்கீங்க? நம்ம சேது ஆக்சுவலா இருந்தாரு, அவர் இப்ப வீடியோல இல்ல. அவர் பண்ண கன்ஸ்ட்ரக்ஷனை நமக்காக நம்ம பரத்தை காட்டுவாரு. ஓகே கண்டிப்பா அதை வேற வரன்ட்டேன். ஆக்சுவலா பேண்டா வந்து காலையில தான் என்ன பண்ணோம்னா நெதருக்கு போவோம். நெதர் வழியா போயிட்டு ஜங்கலுக்கு போயிட்டு அங்க இருந்து கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்தோம். இங்க கொண்டு வந்து எல்லாத்தையும் ப்ரீட் பண்ணி இப்ப இத்தனை பேண்டா வாக்கிருக்கோம். ரேரஸ்ட் மாப் அப்படின்னா சொன்னாங்க. இப்ப வந்து அதே ஒரு ஃபார்மா மாத்திட்டோம். ஓகே வில்லேஜர்ஸ் ஹெல்ப் ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு வருவோம். நெக்ஸ்ட் மற்றதெல்லாம் பார்க்கலாம். ஓகே இவனுங்களை எப்படி கூட்டு போறது? ஓகே ரைல்ஸ் கொண்டு ரைல்ஸ் கார்ட் மூலமா கொண்டு போலாம். பட் வாட் எவர் நம்ம இது நைட் ஆயிடுச்சுனா ஹாஸ்டல் மாப் பத்தி உங்களுக்கு கூட ட்ரை பண்ணுங்க. இவனுக்கு திரும்ப ஜாம்பியா மாறி இன்னொரு வில்லேஜ் இருக்கு. ப்ரோ இன்னொரு வில்லேஜ் இருக்கு. இன்னொரு எங்க ஒருத்தங்க இருக்கான். இன்னொரு தாங்க இருக்கான். சரி ஓகே இப்போ இவனை வந்து வீட்டுக்குள்ள கொண்டு போயிடலாமா? இல்ல வீட்டுக்குள்ள கொண்டு போகாதீங்க. டிசாஸ்டர் நடக்கும். ஏன்னாச்சு? ஓகே
அப்பாடா ஒரு வழியா உள்ள கூட்டு வந்துட்டோம். எஸ் மோகன் ப்ரோ பாருங்க இங்க என்னோட கூட்டு வரீங்களா? வாங்க வாங்க. அது கூட்டு வரதுக்கு இவ்வளவு கஷ்டம் பண்ணிட்டு இருந்தோம். மோகன் ஐடி வர பிங்க் வந்து வெளிய போயிட்டேன். இங்க பாருங்க மோகன் ஐடியை பாருங்க. மோகன் ஐடியை பாருங்க. ஒரு வாட்டி பாருங்க. எங்க ஐயோ தரைய ஸ்லிப் பண்றாங்க. மோகன் பாவம். சரி ஓகே காட்டுங்க, நான் எல்லாம் உள்ள கூட்டு போறேன். அவனை கிராசி உள்ள கூட்டு போயிடுற எப்படியாவது. என்ன ப்ரோ பண்றாரு இவரு, தரையிலேயே அப்படியே மூஞ்சி உள்ள விட்டு அவ்வளவுதான். டேய் என்னடா அவ்வளவு தூரம் கூட்டு போயிட்ட. கிராசி காட்டு, நான் உள்ள கூட்டு போறேன். போறியா காட்டு, நான் போறேன். ஓகே இருங்க, நான் வந்து சைடுல வந்து செவுறு கட்டுறேன், ஈஸியா ஆகும். டாக்டர் வந்து ப்ரோ கொஞ்சம் தள்ளி போங்க. சரி ஓகே ஓகே. இப்ப வீட்டுக்குள்ள போறதுக்கு. ஹலோ, நான் பேசே கேக்குதா? ஹலோ கேக்குது 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 கேக்குது. இங்க வந்து தண்ணி ஊத்துங்க. ஓகே வந்துட்டேன் வந்துட்டேன். நெக்ஸ்ட் இருங்க இருங்க, நான் இங்க இருந்து கூட்டி வரேன். இந்த இடத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது, ஏற முடியல இந்த இடத்துல. இதுக்கு மேல இந்த இடத்துல இந்த இடத்துல ஸ்டோனை ரிமூவ் பண்ணுங்க கீழே. தரையில ஸ்டோன் ரிமூவ் பண்ணுங்க गाइस. ஸ்லாப் ப்ரோக் பண்ணுங்க இல்லனா. ஓகே ஓகே டான். ஓகே ஓகே டான். மோகன் நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்? ப்ரோ 10 பேர் சேர்ந்து ரெண்டு பேரை தள்ள முடியாது ப்ரோ. ஹலோ, ஒரு நிமிஷம் எல்லாரும் அமைதியா இருக்கீங்களா ப்ளீஸ்? ஓகே
என்னன்னா இப்ப நம்ம நேரம் அவங்களை பின்னாடி இங்கேயாச்சும் வந்து இங்க இருந்து கொஞ்சம் தூரம் கொண்டு போகணும், ஏன்னா இங்க இருக்க இங்க பெட்ஸ் இருக்கனால இங்க நிறைய ப்ராப்ளம் ஆகும். அதனால நம்ம இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துக்கு கொண்டு போகணும். இந்த இடத்துல வச்சு நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம எடுத்துட்டோம்னா அவங்க டோர் ஓபன் பண்ணி அவங்களால வெளில போக முடியும். ஓகே ஓகே, இப்ப அவனுங்களை எப்படி பின்னாடி கூப்பிட்டு போலாம்? சரி, இப்ப அவங்கள இப்ப அங்க கூட்டிட்டு போய் ஒண்ணும் பண்ண முடியாது, ஏனா அவங்களுக்கு தேவையான பில்டிங்ஸ் அங்க இல்ல. சோ சரி ஓகே, இப்ப நீங்க போய் ஷோகேஸ் பண்ணுங்க, அதுக்குள்ள நான் போய் பில்டிங்க பாத்துக்கறேன். ஓகே, வேற யாராச்சும் ஷோகேஸ் பண்ணுமா? கிராசி பாருங்க, ஆளே பாருங்க, லெஃப்ட் சைடுல. ஹலோ ப்ரோ, கேக்குதா? ப்ரோ கேக்குதா? ரெண்டு பேத்தையும் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க பாருங்க. ஏய், அடிக்காதீங்கயா. ஹலோ, கேக்குதா இல்லையா ப்ரோ? ஹாப்பி கப்பிள்ஸா? டேய், ஏன்டா டேய் கிராசி, இப்ப நீ பண்ணாத ப்ரமோட் இது பிரசன்ட் பண்ணலாமா? இதுதானே உன்னோட கன்ஸ்ட்ரக்ஷன். ஆமா, இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லா தலைய வணங்குங்க. ஏன் ஏ என்னடா விஷயம், எதுக்குன்னு சொல்றா? கவுன்சில் ஆஃப் பொட்டேட்டோ. ஒருத்தன் கையில பொட்டேட்டோ இல்ல, திரும்பி வர நின்று இருக்கான் ஒருத்தன் மட்டும். இந்த எல்லாரும் ஒரு நிமிஷம் இங்க வாங்களேன். வீட் ஃபார்ம் பக்கத்துல ஞாபகம் வந்துருச்சு, இது வந்து நம்ம ஆஷ் அப்படின்னு ஒருத்தர் கட்டினாரு. என்னது இது, எங்க என்ட்ரன்ஸ்னே தெரியல. சரி, இது என்னது? எஸ், ஆஷகோ கட்டினது. இங்க வந்து எதுவும் இல்லை இப்போதைக்கு, பட் கன்ஸ்ட்ரக்ஷன் செம்மையா இருக்கு. ஓகே, இதில் என்ன இருக்குன்னு போய் பார்த்துருவோம். ஆஷ் எக்கோஸ் ஆஷ் ஸ்வீட் ஹோம் செம்மையாக இருக்கு. அவர் இந்த வீடியோவில் இல்லை, பட் இருந்தாலும் அவரோட இதை நானே ப்ரெசென்ட் பண்ணிட்டேன். ஸோ சும்மா ஒரு சின்ன வீடு, அவர் ஒரு லார்ஜ் செஸ்ட் போட்டு இந்த இடத்துல இருக்காரு, அவ்வளோதான். அவரோட பெட் அந்த ரெண்டு உள்ளு போட்டிருக்காரு, அவ்வளோதான். மோகன் எங்கே இருக்க? ஹலோ, நான் அந்த ஸ்கை ஐலாண்டுக்கு ஏற்ற அந்த வழியில் இருக்கேன். நீங்கள் வந்து நீங்கள் இந்த ஸ்கேஃபோல்டிங் வாங்கி அதை காமிச்சிருக்கீங்க, நான் போயிட்டு அவனுங்களை பார்த்துக்கிறேன். இல்லை, நீ தான் வந்து காட்டணும், அதுக்காக தான் நான் இப்போ அவனை கூப்பிட்டதே. ஓகே, மோனவேல் வந்து ஸ்கையில் ஒரு சின்ன ஐலாண்ட் கட்டியிருக்கான், அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மோகன் அப்படியே வா, மேலே ஏறிட்டே போடு. ஓகே, இந்த இடத்துல இருக்க வேண்டியதெல்லாம் இல்லை. ஓகே, ஏரியாச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மோனவேலோட ஒரு சின்ன ஸ்கை ஐலாண்ட்னு சொல்லலாம். செம்மையாக கட்டியிருக்கான். இதில் மேலே இருக்கிற அட்வான்டேஜோட கீழேருந்து பார்த்தோம், ஐ மீன் கொஞ்சம் இறங்குற இடத்துல அப்படி பார்த்தோம் அப்படின்னா சைடில் வந்து ஃபுல்லாக வைன்ஸ்லாம் தொங்கிட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து செம்மையாக இருக்கும் பார்க்க. இந்த சைடில் பார்த்தீங்களா, சுற்றி வந்து தொங்கும். நம்ம நைட்டில் பார்க்குறதுனால அந்தளவுக்கு தெரியல, பகலில் இன்னும் செம்மையாக இருக்கும். ஓகே, இவ்வளோ தான். இது ஒரு சின்ன இடம் தான். எதுக்கும் இன்னொரு வாட்டி மேலே போய் காமிச்சிடுறேன். யா யா, அதான் அதான். ஸோ இங்கே வந்து யாருக்கும் சமாதி கட்டியிருக்காங்க, யாருன்னு தெரில, பாவம். ஓகே, இப்போது இங்கே வந்து இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது, அது எங்கே இருக்குன்னு நான் தேடிட்டுருக்கேன்.
அதை மட்டும் கேட்டேன். ஆ ஓகே ஓகே, நான் வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து இன்னும் ஹைட்டில் போயிட்டு அப்படியே பார்க்கலாம். ஸோ உலகத்தின் உச்சக்கட்டத்தின் உச்சக்கட்டத்துக்கு வந்து பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க, அது இதுதான். மேகத்துக்கும் மேலே இருக்கும். ஸோ இதோட ஹைட்டான இடம் இந்த வேர்ல்டில் இருக்க முடியாதுன்னு எனக்கு தோணுது. ஓகே, செம்மையான எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிற இதுலேயே ரொம்ப கஷ்டமான பில்டிங் வந்து இதுதான். ஓகே கைஸ், எல்லா ப்ரெசன்டேஷனும் காமிச்சிட்டேன் நினைக்கிறேன். இன்னும் வந்து வில்லேஜரை வந்து க்யூர் பண்ணுறது மட்டும்தான் பாக்கி. நம்ம நெக்ஸ்ட் அந்த வேலையை ஆரம்பிச்சிடலாம். ஓகே, லெட்ஸ் கோ டவுன். ஹலோ, ஒரு நிமிஷம். ஆ சொல்லு. டேய் டேய் டேய், என்னடா இது? அதுக்குள்ள நான் அங்க ஃபில் பண்ணிடுறேன். ஓகே வா. நல்ல வேலை இங்க ஜோம்பியால. ஹலோ, இன்னாத்திக்கும் ஜோம்பி ச வில்லேஜர் மாறிட்டு இருப்பான். நான் வந்து பாக்குறேன் போட்டு பக்கத்துல குட்டி ஜோம்பி. ஓகே, இப்போ நாங்கள் வில்லேஜ் பில்டிங் வந்து டைம் லாப்ஸில் காட்ட போகிறோம், பாருங்கள். ஸோ ஒரு வழியாக இப்படி தான் வந்து வில்லேஜ் பில்ட் ஆச்சு. ஓகே, கடைசி எல்லாரும் நல்லா டான்ஸ் ஆடி. கேஸ் எல்லாரும் இருக்கும் இப்போ, அப்படியே முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த எபிசோடு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேஸ் எல்லாரும் இப்போ பாய் சொல்ல சொல்லலாம். எல்லாரும் பாய் சொல்லுங்க கேஸ். பாய் கேஸ், டாடா பாய், அடுத்த எபிசோடில் பார்ப்போம்.